Hi students, நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா 7th தமிழ் மீடியத்துக்கு தசமங்களை ஒப்பிடல். ஓகேங்களா? சோ தசமங்களை ஒப்பிடல் நம்ம எந்தெந்த மாதிரி நம்ம அத கம்பேர் பண்றது அத பேஸ் பண்ணி தான் நம்ம சம் பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் தசம எண் அப்படினா என்னன்னு நமக்கு தெரியும். ஆமாங்களா? சோ தசம எண் அப்படினா என்ன சொல்லிருக்கோம்? முழு எண் மற்றும் பின்னம். சோ இது ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல்ல ஒரு புள்ளி ரெண்டையும் பிரிக்கிற மாதிரி முழு எண்ணையும் பின்னத்தையும் பிரிக்கிற மாதிரி ஒரு புள்ளி இருந்துச்சு அப்படினா அதுதான் நம்ம தசம எண்ன்னு சொல்லுவோம். ஆமாங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் 38.27 இதுல 38 அப்படின்றது ஒரு முழு எண், 27ன்றது பின்னம். எப்படி பின்னமா வரும்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்களா? அப்போ 38 பிளஸ் 2ன்றது 10 இல் 1. ஆமாங்களா? அது 7ன்றது என்னமா 100 இல் 1, 10 இல் 100. சரிங்களா? அதனால தான் 2 7 அப்படின்றது நம்ம பின்னம்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் என்னன்னா தசம எண். சோ இந்த தசம எண்ணை நம்ம எப்படி கம்பேர் பண்றது அப்படினு சொல்லி தான் இந்த கிளாஸ்ல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சரியா? சோ ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பாத்தீங்க அப்படினா சம எண்ணிக்கையில் தசம இலக்கங்களை உடைய தசம எண். சரிங்களா? அதாவது இது எப்படி இருக்கு அப்படினா தசம எண் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா அதனுடைய டிஜிட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி தசம எண் பெருசு சிறு சின்னது அப்படினு சொல்லி கம்பேர் பண்ண போறோம். அத பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கன்சிடர் பண்றது முழு எண். ஓகேவா? சோ முழு எண் அப்படின்றது என்னது? பாயிண்ட்க்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது தான் முழு எண். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா முழு எண்ணை தான் கன்சிடர் பண்ணணும். சோ அந்த முழு எண் வந்து பெரிய நம்பரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுதான் நம்ம தசம எண்ணுடைய ஹையஸ்ட் வேல்யூஸா இருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்குமா இப்ப நான் சொன்ன பாயிண்ட்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது முழு எண். அந்த முழு எண்ணிலே பெரிய எண் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் தசம எண்ணிலே பெரிய எண்ணா இருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் 3.45, 4.45. சோ இதுல நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்? முழு எண்ணை தான் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல 3 இருக்கு, இந்த இடத்துல 4 இருக்கு. சோ 3 பெருசா இல்ல 4 பெருசா அப்படின்னு பாக்குறப்போ கண்டிப்பா 4 தான் பெருசு. சோ இதுல 4.45 அப்படின்றதான் பெரிய எண். ஓகேவா? சோ ஒன்னு முழு எண்ணை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, முழு எண் சமமா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம எதுக்கு போனோம்? 10 இல் 1 அந்த பகுதியை நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ சேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு எண் வந்து ரெண்டுமே, செகண்ட் பாயிண்ட் என்னமா முழு எண் சமமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்து என்னத்தை பார்க்கணும்? கன்சிடர் என்னது? கவனிக்க வேண்டியது. ஓகேவா? முழு எண் சமமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது என்னது? 10 இல் 1. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் போயிடலாமா? இப்ப பாருங்க, சேம் ப்ராசஸ் தான். 3.45, 3.54. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா முழு எண் ரெண்டுமே எப்படிமா இருக்குது? ஒன்னா இருக்குது. 3 3ன்றது 1 இருக்கு. ஓகேவா? சோ சமமா இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து எங்க பாக்கணும்? 10 இல் 1. சோ டிஜிட்டோட ஃபர்ஸ்ட் டிஜிட் பாக்கணும். ஓகேங்களா? அப்போ ஒன்னு பாத்தீங்கன்னா 0.4 இருக்கு, இன்னொன்று பாத்தீங்கன்னா 0.5 இருக்கு. சோ இதுல எது அதிகம் அப்படின்னா, எது அதிகமா இந்த நம்பர்ஸ்ல எது ஹையஸ்டோ அதுதான் அதிகம். சோ 5 தான் அதிகம். அப்ப இதுல எது பெரிய எண்? 3.54 தான் பெருசு. ஓகேவா? சோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம முழு எண்ணை கம்பேர் பண்ணணும். அதுல எது பெருசு, சப்போஸ் இது மாதிரி டிஃபரன்ஸ் வேல்யூஸா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுல எது பெரிய வேல்யூவோ அதுதான் நம்ம தசம எண்ணிலே பெருசுன்னு சொல்லிடுவோம். இன்கேஸ் அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, நம்மளுடைய முழு எண் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா நெக்ஸ்ட் ஒன் கன்சிடர் டு டிஜிட் பாயிண்ட். ஓகேவா? சோ பாயிண்ட்க்கு பக்கம் இருக்கிற 10 இல் 1 அப்படின்ற பகுதியை நம்ம பார்க்கணும். அப்போ 3 பாயிண்ட், இந்த இடத்துல 4 இருக்கு, இங்க 5 இருக்கு. ஓகேவா? சோ இதுல எது ஹையஸ்ட் வேல்யூனா 5 தான் ஹையஸ்ட். சோ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ 3.54 தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூஸ். ஓகேவா? சோ அதுவும் சமமா இருந்துச்சு, அந்த 10 இல் 1ன்ற பங்கும் சமமா இருந்துச்சுன்னா அடுத்து என்னத்தை கண்டுபிடிக்கணும்? 1 இல் 10. ஓகேவா? சார் 10 இல் 100 அந்த பாயிண்டை பார்க்கணும். தேர்ட் ஒன் எதை பார்க்கணும்? 3.455, 3.454. சரிங்களா? சோ இதுல முழு எண்ணும் சமமா இருக்குது, 10 இல் 1 சமமா இருக்குது, 10 இல் 100 சமமா இருக்குது. அப்ப எத்தனாவது டிஜிட் பார்க்கணும்?
பத்தில் பத்தில் நூறு அந்த பிளேஸ் பார்க்கணும். ஸோ இது என்னமா இருக்குது, 0.005 இருக்குது. இதில் என்ன இருக்குது, 0.004 இருக்குது. ஸோ 4 பெருசாக, 5 பெருசாக, கண்டிப்பாக 5 தான் பெருசு. ஸோ இந்த நம்பர் தான் பெருசுன்னு நம்ம சொல்லி கன்சிடர் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். நம்ம எப்படி ஒரு நம்பர்ஸ் தசம எண்களில் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு சொல்லி கண்டுபிடிக்க ஈஸியான வழி. ஸோ இதுவும் சேமாக இருந்தால் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு வந்துடும், 10,000 அல்லது 10,000. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம், அது நம்மளுடைய டிஜிட்ஸ் போகிறது, ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிச்சாமா, ஃபஸ்ட்டு தசம என்ன என்ன சொன்னோம், ஒரு முழு எண்ணையும் பின்னத்தையும் சரிசமமாக பிரிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம தசம எண்ணுன்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அந்த தசம எண்ணை நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது, அதாவது ஹையஸ்ட் வேல்யூ எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு முழு எண்ணை கன்சிடர் பண்ணணும். அந்த முழு எண்ணிலே நம்ம பெருசு எதுன்னு கண்டுபிடிச்சா தசம எண் அதுதான் பெருசுன்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம். இன்கேஸ் அது ரெண்டும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா 1/10 ரெண்டாவது பாகத்தை பார்க்கணும். அது ரெண்டும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா, சமமாக இல்லை அப்படின்னா அதில் நம்ம பெரியன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுலேயும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து 10/100 அந்த பகுதியை பார்க்கணும். ஸோ அதுவும் சமமாக இருந்துச்சுன்னா அடுத்த பகுதி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஈஸி மெத்தட். ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நம்ம ஏறு வரிசை இறங்கு வரிசை எது பெரியது எது சிறியது, ஸோ இது மாதிரி டாபிக்ஸில் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். மா கொஷின்ஸ்லாம் நீங்கள் நான் PDF சென்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ நான் ஃபஸ்ட்டு சம் 1.13. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் கொஷின் சொல்லிடுவேன், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா புக்கை பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஜஸ்ட் நான் சம் சொல்லிவிட்டு அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா, வேலன்ற ஒரு பர்சனும் சேகர்ன்ற இன்னொரு பர்சனும் இருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ வேலன் அப்படின்றவன் என்ன பண்ணுறான், கடைக்கு போயிட்டு 8.36 கிலோவில் உருளைக்கிழங்கு வாங்குகிறான். என்னம்மா வாங்குகிறான், உருளைக்கிழங்கு வாங்குகிறாங்க. சேகர் எவ்வளோ வாங்குகிறான் அப்படின்னா 6.29 கிலோகிராம் உருளைக்கிழங்கு வாங்குகிறாங்க, சரியா. இதில் எது யாருடைய வெயிட்டு அதிகம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ நான் ரெண்டு வெயிட்டும் பாருங்கள், இங்கே ஈக்குவலில் எழுதுகிறேன், 8.36 இங்கே 6.29, ஓகேவா. ஸோ இதில் யாருடைய வெயிட் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், ஆமாவா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸ் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா முழு எண்ணை பார்க்கணும். ஃபஸ்ட் இதில் முழு எண்ணெய் எவ்வளோமா, 8, இதில் 6, ஓகேவா. ஸோ 8, 6, அப்போ 8 பெருசாக 6 பெருசாக, கண்டிப்பாக 8 தான் பெருசு. அப்போது வேலவனுடைய வெயிட்டு தான் என்னது, அதிகம். அப்போ என்ன அர்த்தம், வேலன் வாங்கிய உருளைக்கிழங்கு அதிகம் எடை கொண்டது, ஓகேவாம்மா. ஸோ இது புக்கு எக்ஸாம்பிள் சம்மு தான், நீ நோட்டில் எழுத வேணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், சரிங்களா. ஸோ வேலவன் வாங்கின வெயிட் உருளைக்கிழங்கு தான் அதிகம்னு சொல்லியாச்சு, ஓகேவா. ஸோ நான் எதை கன்சிடர் பண்ணி சொன்னேன், இந்த முழு எண்ணெய் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஏபி அப்படின்ற ஒரு பனிக்கூழ், அதாவது ஒரு ஐஸ்கிரீம்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ பனிக்கூழ் கோப்பை ஐஸ்கிரீம் ஊற்றி வைக்கிற ஒரு டப்பா, ஓகேவா. ஸோ ஏபின்ற ரெண்டு டப்பா இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஏன்ற ஒரு பாக்ஸு, பீன்ற ஒரு பாக்ஸ், ரெண்டு பாக்ஸ் இருக்குமா. ஸோ அந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ ஐஸ்கிரீம் அதில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லி லிட்டர் ஃபில் பண்ணலாம், ஓகேவா. ஸோ ஏன்ற பாக்ஸில் 100 மில்லி லிட்டர் ஃபில் பண்ணலாம், பீன்ற பாக்ஸில் ஒரு 100 மில்லி லிட்டர் ஃபில் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ ஏன்ற பாக்ஸில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, இப்போ ஃபில் பண்ணிடுறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா 99.56 மில்லி லிட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க, ஓகேவா, ஏன்ற பாக்ஸில். தென் பீன்ற பாக்ஸில் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா 99.65 மில்லி லிட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த பாக்ஸில் அதிகமாக ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் நம்பர் 2 எப்படி இருக்குது, சேமாக இருக்குது, ஆமாவா. நெக்ஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னம்மா,
ஹோல் நம்பர் சேமாக இருந்தால் நெக்ஸ்ட் கன்சிடர் பண்ணுறது பத்தில் ஒன்றை கன்சிடர் பண்ணணும். ஸோ பத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு இருக்குது, இங்கே ஆறு இருக்குது, ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது, இன்னொன்று பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ? கண்டிப்பாக சிக்ஸ் தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ பீன்ற பாக்ஸு தான் அதிக ஐஸ்கிரீம் இருக்குது, ஓகேவா? புரியுதா நான் எதை பேஸ் பண்ணி சொன்னேன்னு? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சம். ஸோ தேர்ட் சம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மேகலா அப்படின்ற, ஓகேவாம்மா? ஸோ தேர்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா மேகலா, மேகலான்றது ஒரு பர்சன், கலான்றது ஒரு பர்சன், ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போகிறாங்க. ஸோ கடைக்கு போயிட்டு சம் ஆஃப் திங்ஸ் வாங்குறாங்க. ஸோ மேகலா எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 13.523 கிலோகிராம் வெயிட் ஆஃப் சம்திங்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி கலா எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, 13.53 கிலோகிராம் வெயிட் ஆஃப் திங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வாங்கின திங்ஸில் யாரோட திங்ஸ் அதிக வெயிட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதிக வெயிட் யாருது, கம்மியான வெயிட் யாருதுன்னு கேட்டிருக்காங்க, சரியா? அது சம் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேகலா கலான்ற பர்சனுடைய திங்ஸ் ஆஃப் வெயிட் கொடுத்துட்டாங்களாம். இப்போது மேகலாவுடைய வெயிட்டை வந்து 13, ஓகேவா? ஃபஸ்ட்டு முழுயனை நம்ம கன்சிடர் பண்ணணுமா? அப்போது ஃபஸ்ட்டு முழுயன் கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 13 அப்படின்ற சம்திங்கில் தான் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், பத்தில் ஒன்று அந்த பகுதியை கன்சிடர் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5, இங்கேயும் 5, ஆமாவா? ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ அதர்வைஸ் என்ன பண்ணணும், பத்தில் 100ன்ற பகுதியை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ பத்தில் 100 இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ யாருடைய வெயிட் அதிகம், கலாவுடைய வெயிட்டு தான் அதிகம். அப்போது கலாவுடைய, கலாவின் எடை அதிகம், சரியாம்மா? எப்படி சொல்கிறேன்னு தெரியுதா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே 3 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது, அப்போ மேகலா தான் அதிகம்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுவீங்க, ஓகேவா? ஸோ அது மாதிரி தப்பு. நம்மளுடைய மேத்தமேட்டிக்கல்ஸ் ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணும், அடுத்து பத்தில் ஒன்று அந்த நம்பர் கன்சிடர் பண்ணும், அதுக்கப்புறம் பத்தில் 100ன்ற எண்ணை கன்சிடர் பண்ணுறப்ப கலா தான் அதிகம் வெயிட் ஆஃப் திங்ஸ் வாங்கியிருக்காங்க, சரிங்களா? அப்போது அதிகம் அப்படின்னா 13.53 கிலோ கிராம். அதே மேகலாவது எவ்வளோ, மேகலாவின் எடை குறைவு, சரியாம்மா? எவ்வளோமா அவரோட எடை, 13.523 கிலோ கிராம், ஓகேவா? நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்மால் டிஜிட் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறது, ஓகேவா? சிறிய எண்ணை கண்டறிதல். ஓகேங்களா? ஸோ எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா தசம எண், இந்த சம் ஆஃப் ரூல்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவாம்மா? ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் சம். நான் அதில் ஒரு 2 சம் 3 சம் போட்டு காட்டுவேன், ரிமைண்டிங் இருக்கிற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க், சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் சம் மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சம் நம்ம ஆல்ரெடி புக்கில் இருக்குது, நீங்கள் அது எழுத தேவையில்லை, ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ இனிமே ஃபாலோ பண்ணுற சம்ஸ் எல்லாம் நம்மளுடைய எக்ஸசைஸ் சம்ஸு, நீங்கள் அதை பார்த்துட்டு ரிமைண்டிங் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2.08, 2.086, ஓகேவா? ஸோ பார்த்தா ரெண்டு நம்பருமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க, சிறிய எண்ணு தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம், முழு எண்ணை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம், ஓகேவா? ரெண்டும் சேமாக இருக்கா? நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம், பத்தில் ஒன்று அந்த நம்பரை பார்ப்போம். ஸோ ரெண்டுமே ஜீரோவாக இருக்கா? அடுத்த நம்பர் பார்க்கும்போது அதுவும் என்ன இருக்குது, பத்தில் 100 அந்த நம்பர் பார்ப்போமாம்மா? அப்போது ரெண்டும் பார்க்குறப்ப ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அடுத்த டிஜிட் கன்சிடர் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஒனில் என்ன இல்லை, டிஜிட்ஸ் இல்லை, ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா 0.08, இந்த இடத்துல எதுவும் இல்லைனா அந்த இடத்துல 0 இருக்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? 8க்கு பக்கத்தில் எந்த ஒரு நம்பரும் இல்லை, ஆனால் இந்த இடத்துல 8க்கு பக்கத்தில் 6ன்ற ஒரு நம்பர் இருக்குது. அப்போ 8க்கு பக்கத்தில் எந்த ஒரு நம்பரும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம், 0 இருக்கிறதா மென்ஷன் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் டிஜிட் பத்தில் 100 அது பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. 10000 பார்க்குறப்ப 1 6 இருக்குது, 1 0 இருக்குது. அப்போ எது சின்ன நம்பர், 2.08 அப்படின்றது தான் சின்ன நம்பர், ஓகேவா? நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சான். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 5.05
இன்னொன்று வந்து 5.50. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம எதைம்மா கன்சிடர் பண்ணுவோம், ஹோல் நம்பர் முழு எண்ணை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எதை கன்சிடர் பண்ணுவோம், ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னு அப்படின்னா பத்தில் ஒன்றுன்ற நம்பரை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஜீரோ பெருசா, ஜீரோ சின்னதா, இல்லை அஞ்சு சின்னதா? கண்டிப்பாக ஜீரோ தான் சின்னது. அப்போது இந்த நம்பர் தான் என்ன நம்பர், சிறிய நம்பர். ஓகேவா? நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டு சிறிய எண் மட்டும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய எண். ஓகேங்களா? ஸோ ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு நம்ம எது பெருசு எது சின்னதுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஏதோ ஒன்று பெருசாக இருக்கும், ஏதாவது ஒரு எண் பெருசாக இருக்கும், ஏதாவது ஒரு எண் கண்டிப்பாக சின்னதாக இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் அதுவே மூணு நாலு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். 17.35, 71.53, 53.51, 77.51. ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னம்மா, முழு எண்ணு தான். ஸோ முழு எண்ணெனா ஃபஸ்ட்டு கோடு போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பெரிய எண் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பெரிய எண் இதில் பாருங்கள், 17, 71, 53, 73, 37. ஓகேவா? ஸோ 37, இந்த 17, 71, 53 இதில் எதுமா பெரிய நம்பர், 73 அப்படின்றது தான் பெரிய எண். ஓகேவா? ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? அதே வந்து இதில் இருக்கிறதுல எதுமா சின்ன எண் பார்த்தீங்க அப்படின்னா 17.35. ஓகேவா? ஸோ நம்ம எதை வச்சு பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா முழு எண், முழு எண் வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், எது பெரிய எண் எது சிறிய எண் சொல்லி கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ பெரிய எண் எது, 73.51. இதுவே சிறிய எண் எதுமா, 17, 35. அப்போ 17 தான் சின்னது. அப்போ 17.35 தான் இருக்கிறதுல என்ன என்ன சிறிய எண். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏறு வரிசையில் எழுதுக. ஓகேவா? ஸோ ஏறு வரிசையில் நம்ம எப்படி எழுதுறது? ஓகேவா? இப்போ பாருங்க, க்வெஸ்சன் பாருங்க, 2.501, 1.25, remaining 2.51, 0.250, 2.051. ஓகேவாம்மா? ஸோ இதில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது, இது நம்ம என்ன பண்ணுவோம், ஏறு வரிசை. ஸோ ஏறு வரிசையில் உங்களுக்கு என்ன ஞாபகம்னோ, ஸ்டெப்ஸ் ஞாபகம்னோ. ஸோ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு முழு எண்களை ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க, என்னென்ன நம்பர் வருது. ஓகேங்களா? ஸோ கோடு போட்டுட்டோமா? இருக்கிறதுலே எது சின்ன நம்பர்னு பாருங்கள். ஸோ 2, 2, 2, 1, 2, 0, 2. ஓகேவா? இதில் இருக்கிறதுலே உனக்கு எது சின்ன நம்பர் மாதிரி இருந்துச்சு, ஜீரோன்றது சின்ன நம்பர். ஸோ வேறு எங்கேயுமே ஜீரோ வரல. ஸோ அதனுடைய வேல்யூஸ் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கும். அப்போ 0.250. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதுதான் சின்ன நம்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த நம்பர் வந்து ஒரு பென்சிலில் ஒரு கோடு போட்டுக்கும். ஓகேவா? திருப்பி நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இருக்கிற நம்பர்லாம் கன்சிடர் பண்ணு, 2, 2, 2, 1, 2, 2. ஸோ ஒன்றுன்றது அடுத்தபடியான சின்ன நம்பர். ஸோ 1.25. ஸோ அதையும் நான் என்ன பண்ணிடுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ரிமைண்டிங் இருக்கிற நம்பர்லாம் பாருங்கள், 2, 2, 2, 2, 2. ஸோ ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே 2 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக 1/10 அந்த நம்பரை பாருங்கள். ஓகேவா? ஸோ 1/10 பார்க்கும்போது இதில் 5 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 5 இருக்குது, 0 இருக்குது. ஓகேவா? இதில் எதுமா சின்னது, ஜீரோன்ற நம்பர் தான் சின்னது. ஓகேவா? ஸோ ஜீரோன்ற நம்பர் எங்கெங்கே இருக்குது, இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், மீதியெல்லாம் 5 இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் 5, 0 ரெண்டுமே. ஸோ அடுத்தபடியாக அடுத்த நம்பர் கன்சிடர் பண்ண, இங்கேயும் 5, இங்கேயும் 5. ஸோ அடுத்த நம்பர் கன்சிடர் பண்ண இங்கே எதுவும் இல்லை. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 2.05, இன்னொரு 0 இருக்கிறதா நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ 1 பெருசா 0 பெருசா 1 தான் பெருசு, 0 சின்னது. அப்போ அந்த நம்பர் தான் இங்கே வரும். அப்போ 2.05 வரும். அதுக்கு அடுத்தபடியாக 2.051 நம்பர் வந்துடும். ஓகேவா? ஸோ ரெண்டு நம்பருமே கேன்சல் பண்ணிடு, நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறது இங்கே இருக்கிற அடுத்த டிஜிட். ஓகேவா? ஸோ ரிமைண்டிங் 3 டிஜிட், 3 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ அடுத்து கன்சிடர் பண்ணுறப்ப 0,
0, 1. ஓகேவா, 1ன்றது பெரிய நம்பர். அப்போ 0, 0 மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கணக்கு போட டிஜிட் இல்லைன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல 0 இருக்கிறதா மென்ஷன். ஸோ 0 சின்னதாக, 1 சின்னதாக, கண்டிப்பாக 0 தான் சின்னது. அப்போ என்ன பண்ணுவேன், 2.50 சின்னது, அதை விட பெருசு என்ன, 2.501ன்றது அதை விட பெருசு. ஸோ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் எதுமா, 2.51 தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா, ஸோ நீங்கள் இது ரிமைண்டிங் நீங்கள் பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். சரியா, நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்மளுடைய அந்த கோள்குறி வினாக்கள். ஓகேவா, ஸோ 1 marks மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் பாருங்க 37.70 இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டோம், 37.7. ஸோ இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ, ஓகேவா, ஸோ ஈக்குவலாக லெஸ் தானா கிரேட்டர் தானா அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முழு எண்ணை தான் கன்சிடர் பண்ணுவோம், ரெண்டுமே 37 இருக்குதா, அடுத்த நம்பர் 7 கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அடுத்து கணக்கு போட எது இல்லைன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல 0 இருக்கிறதா மென்ஷன் பண்ணிக்க சொன்னேன். ஸோ அடுத்த டிஜிட்டும் 0 தான் வந்திருக்குது. அப்படின்னா இதுக்கு என்னமா வரும், ரெண்டுமே ஈக்குவல். ஓகேங்களா, நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 78.56 ஒரு பாக்ஸு, அதே மாதிரி 78.57. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் முழு எண் சேமாக இருக்குது, அடுத்து 1 10 அதுவும் சேமாக இருக்குது, அடுத்து 1 100 பத்தில் 100 என்னவாக இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ இது லெஸ் தென். ஓகேவா, அப்போது நெக்ஸ்ட் சம் 0.009 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதனுடைய வேல்யூஸ் எப்பயுமே சேஞ்சஸ் ஆகாது. இதுக்கு இந்த பக்கம் 0 போட்டாலும் என்ன ஆகாது, சேஞ்சஸ் ஆகாது. அப்போ 0.009 போட்டு இதுக்கப்புறம் எத்தனை 0 போட்டாலும் இதனுடைய மதிப்பு என்னவும் ஆகாது, சேஞ்சஸ் ஆகாது. ஓகேவா, ஸோ ரெண்டுமே என்ன தான் அர்த்தம், ஈக்குவல்ன்ற தான் மீனிங். ஓகேவா, ஸோ இதோட 1.3 எக்ஸசைஸ் ஓவர். ஓகேவா, ஸோ இருக்கிறதெல்லாம் ரிமைண்டிங் இருக்கிறதெல்லாம் ஹோம் மார்க்ஸு. இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் ஜஸ்ட் ரீகால் பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ தசம என்ன நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதுக்கு சின்ன ஒரு சார்ட் மாதிரி நான் போட்டு காட்டினோம். ஓகேவா, ஸோ அது எப்படி ரூல்ஸ் அங்கே அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ அதில் பெரிய எண் எப்படி கண்டுபிடிக்கிறது, சின்ன எண் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏறு வரிசையில் எப்படி நம்ம எழுதுறது, ஏறு வரிசையில் என்ன சின்ன எண்லேருந்து பெரிய எண்ணுக்கு போகிறது தான். ஓகேவா, அதில் ரெண்டு எண்ணை கம்பேர் பண்ணி எது ஈக்குவலாக இல்லை லெஸ் தனா இல்லை கிரேட்டர் தனா இல்லை ஒரு நம்பரோட வேல்யூஸ் எப்படி மாறாது, அது மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேவா, ஸோ ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. ஓகேவா, ஸோ எல்லாருமே கம்பல்சரி மேக்ஸ் நோட்டில் தான் ட்ரை பண்ணும். ஓகே, தேங்க்யூ.